ஹலோ எப்படியான், வெல்கம் டு அவர் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நில அளவைத்துறையிலிருந்து ஒரு புதிய வேண்டுகோள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை வகை நில ஆவணங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீ பெற்றுக்கொள்ளலாம் வீட்டில் இருந்தபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடியன் 919 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செய்தி வெளியீடியன் வெளியிட்ட நாள் பார்த்தீங்கன்னா 5/7/2024. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பான இணையவழி சேவைகளின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த சில ஆண்டுகளில் பல்வகையான நில ஆவணங்களின் கணினி பயன்படுத்தப்பட்டு இணையவழியில் பராமரிக்கப்பட்டு வருகிறதே நில உரிமைதாரர்கள் பயனடையும் வகையில் கீழ்காணும் இணையவழி சேவைகள் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையால் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நில ஆவணங்கள்லாம் வந்து கணிமையப்படுத்தியிருக்காங்க. அதாவது நம்மளோட பத்திரமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆன்லைன் மூலமாகவே வந்து இப்போ பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ 10 கோடிக்கு மேலான பத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே இப்போ பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டே பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாற்றத்திற்கு இணையவழி மூலம் விண்ணப்பித்தல், கிராமப்புறம், நகரப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள தமிழ் நிலம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பட்டா மாற்றம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராமப்புறமோ அல்லது நகரப்புறமோ நத்தம் இந்த எந்த பகுதியாக இருந்தாலும் சரி பட்டா மாற்றம் மேற்கொள்வதற்கு தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரே வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல். இந்த தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டலில் இங்கே தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படின்னு இருக்கும், ஆம்னு கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர், அதுக்கப்புறம் மின்னஞ்சல், கைபேசின்னு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிபி என்டர் பண்ணி ஸோ அந்த வழியாகவே நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பட்டா மாறுதல் கோரும் எந்த ஒரு குடிமகனும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பட்டா மாறுதல் வகையில் உட்பிரிவுள்ள பட்டா, உட்பிரிவு அற்ற பட்டா இந்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு வகையான பட்டா மாறுதலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தமிழ் நிலம் போர்ட்டல்லையே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த தமிழ் நிலம் வெப்சைட்டில். ஸோ நீங்கள் வந்து கிராமம், நகரம், நத்தம் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி பட்டா மாற்றம் செய்கிறீங்க, நில அளவை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தமிழ் நிலம் போர்ட்டலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? செகண்டான பாருங்கள், நில உரிமைதாரர்கள் புல எல்லைகளை அளந்து அத்து காட்ட கோருபவருக்கு அதாவது எஃப்லைன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் தமிழ் நிலம் போர்ட்டல்லையே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இணையவழி சேவை மூலமாகவே வந்து எஃப்லைன் அதாவது நில உரிமைதாரர்கள் இருப்பாங்க அவங்களோட புல எல்லையை அளந்து காட்டுறதுக்கான எஃப்லைன் மெஷர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா அளந்து காட்டுறதுக்கு வந்து அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க மூலமாக வந்து அளந்து காட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒன்று, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் அதாவது எனி டைம் எனிவேர் என்ற இணையவழி சேவையின் பயன்படுத்தி கிராமப்புறம் மற்றும் நத்தம் நில ஆவணங்களின் பட்டா, சிட்டா, ஏ ரிஜிஸ்டர் மற்றும் புலப்படம் ஆகியவற்றையும், நகர்ப்புற நில அளவை பதிவேட்டின் நகல், நகர நில அளவை வரைபடம் மற்றும் புலையெல்லை வரைபடம் அறிக்கை அதாவது எஃப்லைன் ரிப்போர்ட் ஆகியவற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றும் பட்டா மாற்றத்திற்கு அளித்த விண்ணப்பத்தின் நிலையும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு வெப்சைட் இருக்குது எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டு எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் இணையவழி சேவைகள் அப்படின்ட்டு இ சர்வீசஸ் வெப்சைட்டு. இந்த இ சர்வீசஸ் வெப்சைட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நத்தம், இந்த மாதிரி நிலத்தோட ஆவணங்களோட பட்டா, சிட்டா இதெல்லாம் நம்ம வந்து பார்வையிடுறது, அதேமாதிரி ஏ ரிஜிஸ்டரு, அதுக்கப்புறம் எஃப்எம்பி புலப்படம் அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட் மூலமாக பார்த்துக்கலாம். அதுபோக நகர்ப்புற நில அளவை பதிவேட்டின் நகல் எடுக்கலாம், நகர நில அளவை வரைபடம் மற்றும் புல எல்லை வரைபடம், அதுக்கப்புறம் அறிக்கை அதாவது எஃப்லைன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருக்குது எது எது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதலுக்கு எவ்வளோ கட்டணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றியான வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். அதாவது உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் செய்கிறோம் அப்படின்னா பொது சேவை கட்டணமாக 60 ரூபா செலுத்தணும், அதுக்கப்புறம் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல்னால் அதுக்கும் பொது சேவை கட்டணம் 60, நம்ம புலையிலேயே அளந்து கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில்
அதுக்கு வந்து 60 ரூபா பே பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊரகம் நகரம் இங்கெல்லாம் இருந்ததுன்னா ஒரு பிரிவுக்கு, அதாவது நில ஆவணத்தின் கட்டணமாக பார்த்தீங்கன்னா ஊரகம்னா 400, நகரம்னா 500, மாநகராட்சின்னா 600. ஒவ்வொரு பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, மொத்தம் 4 பக்கம் அப்படின்னா 800 ரூபா வீதம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே, அதாவது பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கிறது முதல் கொண்டு பட்டா சிட்டா பார்வையிடுறது, ஏ ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு புறம்போக்கு நிலம் எங்கே நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது எது அப்படின்னு ஃபைன் பண்ணுறது, புல எல்லை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சர்வே நம்பரை நம்ம பார்க்கறது, அதாவது நம்மளோட பேர் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம சர்வே நம்பரை சப்டிவிஷன் நம்பர்லாம் எப்படி எடுக்கிறது, நகர நில அளவை பதிவேடு, பட்டா நகலை நம்ம வந்து பார்வையிடுறது, ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பத்தின் நிலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ சர்வீசஸ் வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4th ஒன்னா கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நில அளவை எண்களின் ஒப்புமை விளக்கப்பட்டியல் போன்றவற்றை tnlandsurvey.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது கரலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒப்புமை விளக்கப்பட்டியல் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா tnlandsurvey.tn.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே இணைய வழியிலேயே வந்துருச்சு அனைத்து விதமான சேவைகளும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்தி வெளியீடே வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ பட்டா மாறுதலில் தொடங்கி அனைத்து வகையான சர்வீசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழம் அந்த வெப்சைட்டு, அதுக்கப்புறம் இ சர்வீசஸ் வெப்சைட்டு, ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்வே வெப்சைட், இது மூலமாகவே நம்ம வீட்டில் இருந்தபடியே அனைத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பதிவிறக்கமும் நம்ம ஆன்லைன் மூலமாகவே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுத்து உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.